अंदर क्रिस्तुवின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்புடன் நான் வாழ்த்துகின்றேன். இந்த மேலடை வழிபாட்டுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கும் முன்பாக நாம் அனைவரும் கண்களை மூடி அன்பு நோக்கி ஜெபம் செய்வோமாக. நாம் யாவரும் எழுந்து நின்று இவ்வழிபாட்டின் தொடக்கமாகவும் ஆண்டவருடைய திருப்பெயர் புகழ்ச்சிக்காகவும் பாமாலைகளிலே 21வது பாமாலை சேனையின் கர்த்தா சீர்நிறை யெகோவா என்ற பாமாலையை இணைந்து பாடுவோம். காலை வழிபாடானது திருவிருந்து ஆராதனை முறைமைகளை பின்பற்றி நடைபெறும்.
திருவிருந்து ஆராதனை முறைமை ஆயத்த ஜபம் நின்ற நிலைகளிலேயே நாம் ஜபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதன் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராயிருக்கிற பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் உள்ள பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாதத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்தருளியது. நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்க இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கிய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கை கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களை நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமை உள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிடுங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாவறிக்கையை யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் பண்ணியும் உமது பரிசுத்தாவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தள்ளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்ப யாவருக்கும் மறலப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கிட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதி பிரதா இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பரம்பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரியுடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்திருக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக அவர் முதாவியோடும் இருப்பாராக தேவசேத அவர்கள் இப்பொழுது திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம் முதலாவது திருமறை பாடமாக பழைய ஏற்பாட்டின் பகுதி இப்பொழுது வாசிக்கப்படும் முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 18 அதிகாரம் வசனங்கள் 1-15 முடிய ஆதியாகமம் 18 அதிகாரம் வசனங்கள் 1-15 முடிய பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ணவேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வர மட்டும் உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய் நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்களை அவன் நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரிகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர் இல்லை, நீ நகைத்தாய் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ள வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது திருமறை பாடமாக நற்செய்தி பகுதி வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் வசனங்கள் 16-20 முடிய மத்தேயு 28:16-20 முடிய 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அங்கே இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களில் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வெளிப்பாடும் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவாக நாம் தொடர்ந்து நின்ற வண்ணமாய் அருளுரைக்கு ஆயத்தமாக பாமாலைகளிலே 44வது பாமாலை உன்னதமான கர்த்தரே ஓய்வு நாளை தந்தீரே என்ற பாமாலைகளிலே 44வது பாமாலையை யாவரும் இணைந்து பாடுவோம். a
ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மணியும் மீட்பெருமாயிருக்கின்ற நல்ல ஆண்டவரே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இந்த நேரலில் மூலமாக இணைக்கப்பட்டு தங்கள் தங்கள் இல்லங்களிலே இப்பொழுதும் உடைய வார்த்தை கேட்க ஆயத்தப்பட்டிருக்கின்ற எல்லாருடைய உள்ளத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் என்றும் பிரீதியாய் காணப்படுவதாக. ஆமீன். மீண்டும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து சபையாய் கூடி வர முடியாத ஒரு சூழலிலே, தொடர்ந்து இந்த நேரலையிலே உங்களை சந்திப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தையை இங்கோடு கூட இந்த ஓய்வு நாளிலே பகிர்ந்து கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் துக்கமும் வேதனையும் நமக்குள்ளாக இருக்கிறது. எப்பொழுது இந்த நிலை மாறும், எப்பொழுது மீண்டும் வாங்க இந்த உலகம் இயல்பான நிலையிலே திரும்பும், எல்லாம் சீர்படுத்தி மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது சிறப்பான முறையில் அமையும் என்ற எதிர்நோக்கோடு எதிர்பார்ப்புகளோடு நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காத்திருக்கின்றோம். கொரோனா தொற்றினுடைய வீரியம் சற்று அதிகமாய் இருப்பதையும் நாம் அறிகின்றோம். ஒருவேளை அதோடு கூட நாம் பழகியிருப்பதனால் அதனுடைய ஆபத்தையும் அதனுடைய வீரியத்தையும் அறிந்து கொள்ள முடியாதபடி சுய கட்டுப்பாடு இல்லாத நிலைகளிலே இன்றைக்கு மக்கள் இருப்பதனால் இந்த தொற்று அதிகமாக ஆயிரக்கணக்கில் 2000 கணக்கில் பரவி வருவதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை முழுமையான உண்மையான நிலவரம் வெளியே சொல்லப்படாத காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்ற நிலையிலே பஸ் பிரயாணமாக இருந்தாலும் கூட்டம் கூடுவதாக இருந்தாலும் இன்றைக்கு எந்த விதமான அரசாங்கத்தின் வழிகாட்டுதலையும் பின்பற்ற முடியாதபடி பின்பற்றாதபடி மக்கள் இருக்கின்றபடியினால் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தொற்றின் மூலமாக பாதிக்கப்படுவதை நாம் அறிந்து வருகிறோம். அன்புக்குரியவர்களே, சுய கட்டுப்பாடு மிக மிக அவசியம். இந்த காலகட்டங்களிலே வீட்டோடு இருப்பதும் மிக மிக தேவையான பணிகளை மாற்றம் செய்வதும் மிக மிக தேவையான பிரயாணங்களை மாத்திரம் மேற்கொள்வது நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வீட்டில் இருக்கின்ற மக்களுக்கு, நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு அது மிக மிக பிரயோஜனமாயிருக்கும். எனவே அதை மனதிலே கருத்தில் கொண்டு நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களும் நீங்கள் இந்த வழிகாட்டுதலை அதிகமாக கடைபிடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த தொற்றானது இப்படியே பரவிக்கொண்டிருக்கும் என்றால் மிகப்பெரிய ஒரு ஆபத்திலே கொண்டு போய் முடியும் என்பதை பலரும் எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நாம் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் படாதபடி நாம் இயல்பாக இருப்பதைப் போல எல்லாம் மாறிவிட்டதைப் போல நாம் நினைத்துக் கொள்கின்றோம். ஆனால் எல்லாம் மாறவில்லை. எனவே ஜாக்கிரதையாக இருப்போம். எல்லா வழிகாட்டுதலையும் நாம் மேற்கொள்வோம். உடலை முக கவசம் அணிவது, கரங்களை அடிக்கடி கழுவுவது, சமூக விலக்கல் இருப்பது, இப்படியாக ஒருவருக்கொருவர் சமூக இடைவெளி விட்டு இருப்பது, இதை நாம் தொடர்ந்து கடைபிடிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே இந்த கொரோனா தொற்றை நாம் கட்டுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு அது வாய்ப்பாய் காணப்படும். வெளிப்போடு இருப்போம். ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு நன்மை செய்வார். தொடர்ந்து இந்த இக்கட்டான நிலையிலிருந்து இந்த உலகம் விடுவிக்கப்பட்டு ஒரு சிறப்பான வாழ்வை மீண்டும் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாய் இருக்க ஆண்டவர் கிருபையை பாராட்டுவாராக. இந்த அருமையான நாளிலும் திணைந்த திருச்சபை மாமன்றம் நமக்கு கொடுத்த கருப்பொருள் திருத்துவம். திருத்துவத்தை நாம் நம்புகிறோம். வி பிலீவ் இன் ட்ரினிட்டி. இறையிலே மிக ஒரு கடினமான ஒரு இறையில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தத்துவம் என்னவென்றால் இந்த திரித்துவம் என்றால் திரித்துவர் சாதாரண ஒரு கான்செப்ட், சாதாரண ஒரு கருத்தியல் அல்ல. கடவுளை முழுமையாய் புரிந்து கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி தான் இந்த திரித்துவம். ஆனாலும் கூட அந்த திரித்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாதபடி கடவுளை நாம் அறிந்து கொள்ள முடியாது. எனவேதான் ஒருத்தர் சொன்னார், அகஸ்டின் என்ற மாபெரும் கடவுளுடைய தாசன் சொன்னார், இஃப் யூ டினை த ட்ரினிட்டி யூ லூஸ் யுவர் சோல்.
If you try to explain it, lose your mind. If you deny Trinity, Trithuvathai neengal marupeer endral, ungalude aathmaviye neengal ilandhu poveergal. Adai naam vilakkam seiya aarambikkindra poludhu, eng nammudaiya ennangalai naam ilandhu poividuvom. அப்படி நினைவுகளை நாம் இழந்து போய்விடுவோம் என்று சொல்லுகின்றார். அவ்வளவு கடினமான ஒரு சப்ஜெக்ட், கடினமான ஒரு இறையில், ஆனாலும் கூட ஆண்டவருடைய துணை கொண்டு ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஞானத்தை கொண்டு அதை புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். கடவுளை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது கடவுள் ஏதோ ஒரு பெரிய சக்தி அல்ல, அவர் ஆழ்த்துவம் கொண்டவர். God is a person, not a impersonal force. God is a person, not a impersonal force. அவர் ஒரு பெரிய சக்தியாக, எங்கேயோ ஒரு இருக்கின்ற ஒரு சக்தியாக நாம் நினைக்காதபடி ஒரு ஆழ்த்துவம் கொண்ட, ஆளுமை கொண்டவர் என்பதை நாம் எப்பொழுதும் மறந்து போக வேண்டாம். இந்த திரித்துவத்தை குறித்து சொல்லுகின்ற பொழுது மூன்றில் ஒன்று கிறிஸ்துவுக்கு பின் 168 183 வரை வாழ்ந்த தியோபிலஸ் என்பவர் தான் முதல் முதலாக இந்த திரித்துவத்தை அவர் கிரேக்க மொழியிலே அறிமுகப்படுத்தினார். ட்ரியாஸ் என்ற மொழி, ட்ரியாஸ் என்றால் மூன்று. அவர்தான் முதல் முதலாக இந்த திரித்துவத்தை அவர் இந்த கிரேக்க மொழியிலிருந்து கொண்டு வந்தார். அதே போல் கிறிஸ்துவுக்கு பின் 220 ஆண்டிலே டெர்டுலியன் என்ற ஒரு அறிஞர் தான் லத்தீன் மொழியிலிருந்து ட்ரினிட்டாஸ் என்ற அந்த பதத்தை அவர் அறிமுகப்படுத்தினார். அதிலிருந்து வந்ததுதான் ஆங்கிலத்திலே ட்ரினிட்டி, கிரேக்கத்திலும் லத்தீனிலிருந்து எடுத்து கையாளப்பட்டு சொல்லப்படுகின்ற ஆங்கில மொழி தான் ட்ரினிட்டி. இந்த திரித்துவத்தை திருமறையின் வசனங்களின் அடிப்படையிலே, இந்த காலை வழியிலே சற்று நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். ட்ரினிட்டி இஸ் ஒன் காட் who externally exist as three distinct persons, Father, Son and Spirit, who are each fully and equally God. Trithuvam என்பது ஒரு கடவுள் மூன்று நிலையிலே செயல்படுகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என் நிலையிலே மூவரும் முழுமையான கடவுள், மூன்றும் சரிசமமான கடவுள், fully and equally God என்று சொல்கின்றார். இந்த மூவரிலும் யாரும் எதற்கும் குறைந்தவர்கள் அல்ல. இப்பொழுது நாம் ஒரு பாமாலை பாடுகின்ற பொழுது கூட அந்த மூவரை பற்றியும் அந்த பாமாலைகளிலே நாம் பாடினோம். பிதாவை குறித்து பாடுகின்றோம், குமாரனை குறித்து நாம் பாடினோம். இந்த பாமாலையிலே ஒரு சில வரிகளை நான் வாசிக்கிறேன். 44வது பாமாலை நாம் பாடினோம். அந்த 44 பாடின பதில், உன்னதமான கர்த்தரே ஓய்வு நாளை தந்திரே. இந்த சாபத் என்கின்ற இந்த ஓய்வு நாள் கொடுத்தது யார்? பிதாவானவர். அவர்தான் அந்த ஓய்வு நாளை உருவாக்கினார். 6 வேலை செய்து 7வது நாளிலே ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தியவர் பிதாவானவர். அதற்கு மை ஸ்தோத்திரிப்போம். அதே போல் பிதாவானவர் இந்த விஸ்தாரமான பறந்து விரிந்த இந்த உலகத்தை படைத்தவர், படைப்பின் கடவுள் பிதா. 3வது வசனத்தில் அந்த கவிதை பார்க்கிறோம், எல்லாரும் உமது ஆளுகை, பேரன்பு, ஞானம், வல்லமை மற்றென்ற மாட்சியும் அறிந்து உணர செய்யும். எல்லா மாட்சியுமே மோகதான் பிதாவுக்கு, எல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது என்று மிக அழகான இந்த பாடல். 4வது கவிதையில் பார்க்கிறோம், கிறிஸ்துவை குறித்து, குமாரனை குறித்து சொல்லப்படுகிறது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே, நீர் எங்கள் ஆத்மாவிலே தரித்து எந்த நன்மைக்கும் நீர் எங்களை உயிர்ப்பியும். உயிர்ப்பிக்கின்ற வல்லமை யாருக்கு என்றால் குமாரனுக்கு உண்டு. பாவத்திலே மறித்து போன மக்களை ரட்சித்து அவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கின்ற பணியை யார் செய்தார்? குமாரன் செய்தார். அதைத்தான் குமாரனை குறித்து சொல்லப்படுகிறது. கடைசியை அந்த கவிதை நாம் சொல்லப்படுகிறது, தேவாவியே, தேவாவி ஆவியானவரை குறித்து குறிப்பிடப்படுகிறது. ஆவியானவர் என்ன செய்கிறார்? நல் அறிவும் மெய் நம்பிக்கையும் நேசமும் சபையிலே மென்மேலும் வளர செய்கிறார். இந்த திருச்சபையை வழி நடத்துகிறவர் ஆவியானவர். எப்படி வழி நடத்துகிறார்? நல்ல அறிவு, குட் நாலேஜ், அறிவை தருகின்றார். அது மாத்திரமல்ல நம்பிக்கையை வளர்ப்பிக்கின்றவர், விசுவாசத்தை வளர்க்கின்றவர் பரிசுத்த ஆவியானவர். நேசம், ஆவியானவர் இங்கு அங்கு யூனிட்டி, அங்கு ஒற்றுமை இருக்கும், அன்பு இருக்கும், நேசம் இருக்கும்.
இந்த மூன்றும் திருச்சபைக்கு மிக மிக முக்கியமான தூண்கள். ஒரு திருச்சபை ஒரு வானம் திருச்சபையாக உயிர் மீட்சி பெற்ற ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மூன்றும் வேண்டும். நல்ல அறிவு, கடவுளை குறித்தான நல்ல அறிவு, மெய் நம்பிக்கை, உண்மையான விசுவாசம், மூன்றாவது நேசம், அன்பு. எனவே கடவுளை குறித்தான அன்பு விசுவாசத்திலே உறுதியாக இருக்கின்ற வேண்டும், அதே போல் அன்பாக இருக்க வேண்டும். இந்த மூன்று எந்த திருச்சபையில் இருக்கிறதோ, இந்த மூன்று எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ, இந்த மூன்றும் எந்த தனிப்பட்ட நபருடைய வாழ்வில் இருக்கிறதோ, அவர்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க முடியும். எனவே இந்த பாமாலையிலும் கூட நான் பார்க்கின்றேன், இந்த மூன்று நிலைகளையும் அங்கு சொல்வதை நான் பார்க்கிறோம். எனவே கடவுள் என்று சொன்னாலே அவர் பிதா, குமாரன், பரிசுத்தாவியாக இருக்கின்றார். அவர்களுக்குள்ளாக எந்த பிரிவினும் இல்லை, அவருக்குள்ளாக எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. எனவே சொல்வார், திரித்தவம் என்பது ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு மனுக்குலத்தினுடைய அடையாளம், ஒரு முன்மாதிரி, இட்ஸ் எ மாடல். இன்றைக்கு ஏற்றத்தாழ்வு உள்ள இந்த சமுதாயத்திற்கு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும் என்பதற்கு திரித்தவம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அவர்களுக்குள்ளாக ஈகோ இல்லை, அவர்களுக்குள்ளாக ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி இல்லை. மூவரும் ஒரே நிலையிலிருந்து தங்கள் தங்கள் பணியை சிறப்பாக செய்தபடினால், செய்து கொண்டிருக்கின்றபடினால் இன்றைக்கு இந்த உலகம் செயல்பட்டு கொண்டு வருகிறது. திருச்சபை இன்றைக்கு வல்லமையாய் இந்த உலகத்திலே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் பிரியமானவர்களே. இந்த திரித்துவம் என்பது பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்தே ஆரம்பிக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைக்கு முதலாவது திருமறை பாடமாய் வாசம் கேட்ட ஆபிரகாம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அவன் கடவுளை முகமுகமாய் தரிசிக்கின்ற ஒரு திருவை அவன் பெற்றுக்கொண்டான். அதிலும் குறிப்பாக மூன்று பேரை அவன் அங்கு பார்க்கின்றான். கடவுளை மூன்றாக பார்த்த முதல் நபர் ஆபிரகாம் தான். மூன்று பேர் அங்கு நிற்பதை பார்த்தார். ஒருவேளை அது அங்கு யார் யார் என்று குறிப்பிடவில்லை என்றாலும் கூட கடவுளுடைய பிரசனம் அங்கு வருகின்ற பொழுது, அது மூன்று பேராக வருகின்ற பொழுது நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையை நாம் நம்புகிறோம். அது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். படைப்பிலே நாம் பார்க்கின்றோம், நாம் என்ற புளூரல், புளூரலிஸ்டிக் அந்த வார்த்தையை உபயோகிப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல்தான் பழைய ஏற்பாடிலே கடவுளுக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்படுகிறது அல்லவா. ஏலோஹீம் 2300 தடவை வருகிறதாம். ஏலோஹீம் என்ற வார்த்தை, இந்த ஏலோஹீம் என்பது பன்மை நிறைந்த வார்த்தை. இட் இஸ் நாட் அ சிங்குலர், இட்ஸ் அ ப்ளூரல் வேர்ட். ஏலோஹீம் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட நபரை குறிக்கிறது. ஏலோஹீம், அதோனாய், இது 300 தடவை பழைய ஏற்பாடுகளில் வருகிறது. இந்த 300 தடவையும் அது பன்மையான வார்த்தையாக தான் உபயோகப்படுத்தப்படுகிறது. எனவே அப்போதிருந்து இந்த திரித்துவம், படைப்பிற்கு முன்பாகவே திரித்துவம் இருக்கிறது என்பதற்கு இவைகள்லாம் சாட்சியாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பெரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, இந்த திரித்துவத்தை பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்தே ஆண்டவர் கட்டமைத்து வருகிறார். இந்த திரித்துவம் செயல்பட்டு கொண்டு வருகிறது. அந்தந்த காலகட்டங்களிலே அந்த திரித்துவத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றவர்கள் அந்த இடத்துல வெளியே வந்து தங்களுடைய பணியை செய்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். நான்கு பழைய புதிய ஏற்பாடினுடைய பகுதிகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த திரித்துவத்தை குறித்து பார்க்கிறோம். மத்தேயு 3:16-17 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அந்த திரித்துவத்தை குறித்து மத்தேயு 3:16 அவர் குறிப்பிட்டு வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 3:16-17 ஆகிய வசனங்களை விதமாக நாம் வாசிக்கிறோம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினே இதே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவை புறாவை போல் இறங்கி தம் மேல் வருகிறதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமாயிருக்கிறேன். திரித்துவம் மூவரும் ஒன்றாக இருக்கின்ற ஒரு சூழல், இந்த சூழல் ஒரு சம்பவம். இந்த சூழல் யோர்தான் ஆற்றங்கரையிலே ஆண்டவர் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது குமாரன் அங்கு ஞானஸ்தானம் பெறுகிறார். தூய் ஆவியானவர் புறாவை போலே வந்து அவர் மேல் இறங்குகிறார். அந்த இடத்திலே பிதாவானவர் வானத்திலிருந்து இவரை நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருங்கள் என்று கட்டளையிடுகிறார். எனவே திரித்துவத்தின் மூன்று பகுதியும் இந்த இடத்திலே ஒன்றாக இணைந்து செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போல்தான் மத்தேயு 28:18-19 ஆகிய வசனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு கட்டளை கொடுக்கிறார் அல்லவா.
This is not speculative mathematics. It is a descriptive theology of revelation. Speculative mathematics. எதிர்பார்க்கிற ஒரு கணக்கு அல்ல. இப்படி இருந்தா அப்படி அப்படி இருந்தா அப்படி அல்ல. It is a descriptive theology. இது வரையறுக்கப்பட்ட விளக்கப்பட்ட ஒரு இறையல் எதிர் மூலமாக வெளிப்பாடு மின் மூலமாக அவர் வெளிப்பட்டிருக்கிறார். It's not a speculative one. இது கற்பனையிலே நாம் எதிர்பார்க்கிற காரியம். ஏற்கனவே இது வெளிப்பட்டிருக்கிறது. எனவே இதை நம்புவது, இது விசுவாசிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது என்று சொன்னார். அதே போல் தான் அவரே சொல்கின்றார், The Trinity is not an academic doctrine. It grew out the Christian experience of worship. நாம் வழிபடுவதன் மூலமாக வருகின்ற அனுபவத்தின் மூலமாக இந்த திருத்துவத்தை நான் அறிந்து கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். இது ஏதோ விளக்கக்கூடிய ஒரு கொள்கை அல்ல என்பதை மீண்டுமாக வலியுறுத்துகிறார். எனவே இந்த திருத்துவத்தை நாம் அடிக்கடி யோசித்து இந்த திருத்துவத்தை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியிலே நாம் வெற்றி கொள்வோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த திருத்துவத்தினுடைய தன்மை, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் திஸ் ட்ரினிட்டி, இந்த திருத்துவத்தின் தன்மை என்ன என்பதை குறித்து நான்கு காரியங்களை மிக சுருக்கமாக பார்ப்போம். இட் ஹாஸ் அ மிஷனல் கேரக்டர். மிஷனல் கேரக்டர் என்றால், மிஷன் என்றால் ஊழியம், அனுப்புகின்ற அல்லது தானே முன்பாக போகின்ற ஒரு அனுபவத்தை இந்த ட்ரினிட்டி வைத்திருக்கிறது. பிதாவானவர் முதல் முதலாக மனிதனை தேடி வந்தார் அல்லவா. ஆதாமே நீ எங்கே? மனிதனை தேடி வந்த முதல் யார் என்றால் கடவுள் தான். படைத்தவர் படைப்பை தேடி வருகின்றார். அதே போல் அன்றுதாக இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், மனுஷகுமாரன் காணாமல் போனதை தேட வந்து இழந்து போனதை பெற்றுக்கொள்ள வந்தார், மீண்டும் நமக்கு தருவதற்காக வந்தார். இட் ஹாஸ் அ மிஷனல் கேரக்டர். நம்முடைய வாழ்விலும் கூட திருத்துவத்தை நாம் விசுவாசிப்போம் என்றால் அந்த திருத்துவத்தின் ஒரு அங்கமாக இருக்கின்ற பிதாவானவர் எவ்விதமாக சுவிசேஷ பணியை செய்ய வேண்டும், மனிதனுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக, அவனை பாதாளத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக தானாகவே இறங்கி வந்ததை போல
குமாரன் இறங்கி வந்தால் இரண்டாவது, ஆனால் பிதாவை இறங்கி வருகிறார் அல்லவா ஆதாமை தேடி, அவரே இறங்கி வந்து ஆதாமை தேடுகிறார். அதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அன்புக்குரியவர்களே, ஹி சென்ட் ஹிஸ் சன். அவர் போனது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய மகனையும் அனுப்புகிறார். நீயும் போய் தேடினார். அவரும் வந்து இழந்து போனதை தேட மனுஷகுமாரன் வந்தார். இழந்து போயிருக்கிற அநேக மக்களுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை, சமாதானத்தை, ரட்சிப்பை, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக அவர் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மிஷனல் கேரக்டர், இன்கார்னேஷனல் கேரக்டர். மனிதனாக தன்னை முழுமையாய் அவர் மாற்றிக்கொண்டார், மனித ரூபம் எடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். தாழ்மையான ரூபத்தை எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இன்கார்னேஷன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மனு உருவு கொண்ட ஆண்டவர். இன்றைக்கு நாமும் ஒருவருக்கு செய்தி சொல்ல வேண்டும் என்றால், ஒருவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால், அவர்களை போலவே நாம் மாறாவிட்டால் நாம் செய்கின்ற பணி அவர்களுக்குள்ளாக போய் பாற முடியாது. ஒரு ஏழை எளிய குடும்பத்திற்கு நீங்கள் போகிறீர்கள் என்றால், அந்த ஏழை எளிய குடும்பத்தை போல நீங்கள் மாறாவிட்டால், நீங்கள் ஒரு சொகுசான காரில் போய் இறங்கி எல்லா விதமான கம்ஃபர்ட்டோட எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல், இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க பாதிப்பு இல்லாமல் ஊழியம் பண்ணணும், எந்த பாதிப்பு நம்ம வந்துடக்கூடாது, ஆனால் ஊழியம் பண்ணணும். பாதிப்பு இல்லாமல் ஊழியம் பண்ணவே முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், சிலுவிலை அறையப்பட்டார், அவர் கொலை செய்யப்பட்டார். அவர் பின்பாக வந்த எல்லா சீஷர்களும் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். எனவே பாதிப்புகள் இல்லாமல் ஒரு சொகுசான, எந்த பிரச்சனைகளும் இல்லாதபடி ஒரு சுலபமான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால், நாம் செய்வது ஊழியம் அல்ல, அது பிழைப்பு. ஊழியத்திற்கும் பிழைப்பிற்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? எனவே பாதிப்புகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், சவால்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், அவைகளை எதிர்கொண்டு ஆண்டவருடைய திருப்பணி ஆற்றுவதுதான் உண்மையான திருப்பணி. எந்த விதத்திலும் நான் பாதிக்கப்படக்கூடாது, எல்லாத்திலும் ஒரு நல்ல ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃப் இருக்க வேண்டும், நான் நினைக்கின்ற இடங்களில் இருந்து நான் பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அந்த ஊழியம் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியின் ஊழியமாயிருக்கும். நீங்கள் செய்வது ஊழியம் அல்ல, வேலை. வேலை செய்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை, ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்படுகிறோம், பணி செய்வதற்காக அழைக்கப்படுகிறோம். Not to be served but to serve என்று ஆயிரம் பிரசங்கங்கள் செய்வோம், அழகான ஆங்கிலத்திலும் அழகான தமிழிலும் அழகான உச்சரிப்போடு நாம் செய்வோம். ஆனால் பணி ஏற்றுக்கொள்வதற்கு நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். பணி செய்வது என்றால் மிக கஷ்டத்தோடு செய்கின்ற பணியாக இருக்கிறோம். ஆனால் கிறித்துவத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், மகா உன்னதங்களில் இருக்கின்ற பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தை ஆளுவதற்காக அல்ல, மாறாக இந்த உலகத்தின் மக்களுக்காக அடிபட்டு மரிப்பதற்காக, அடிக்கப்படுகின்ற ஆட்டுக்குட்டியை போல தன்னுடைய மகனை அனுப்பி வைத்தார். இன்கார்னேஷனுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவம் அதுதான். மற்ற மதங்களிலே பாருங்கள், இன்கார்னேஷன் என்றால் அது மேன்மையான ஒரு தோற்றத்தை கொள்ளுவதுதான் இன்கார்னேஷன். ஆனால் கிறிஸ்தவத்தில் மாத்திரம்தான் மேன்மையாயிருப்பவர் எளிமையான சாதாரண மனித ரூபம் எடுக்கின்ற, அடிமையின் ரூபம் எடுக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை பெற்றுக் கொண்டார். எதற்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். அதே போல் ரிலேஷன்ஷிப், இந்த மூவருக்கும் உள்ள ஒரு உறவை நாம் பார்க்கின்றோம், மிக சிறப்பான ஒரு உறவு. ஏற்கனவே அதை நான் குறிப்பிட்டேன் அல்லவா, யூனிட்டி இன் ட்ரினிட்டி. இன்றைக்கு திரித்துவத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் விசுவாசிப்போம் என்றால், இந்த ரிலேஷன்ஷிப், இந்த யூனிட்டியை, இந்த ஐக்கியத்தை, ஒற்றுமையை என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் கடைபிடிப்பேன். திரித்துவம் நம்ம கற்றுக் கொடுக்கின்ற பாடம், அந்த பாடம் அதை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மறந்து போக வேண்டாம். ஆர்கானிக், ஆர்கானிக் என்றால் இயற்கையோடு அது இணைந்திருப்பது. இன்றைக்கு நாம் அதே ஆர்கானிக் ஃபுட் பற்றி பேசுகிறோம், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் குறித்து பேசுகிறோம். ஸோ ட்ரீட்டி இஸ் ஆல்சோ அன் ஆர்கானிக் எலிமெண்ட். இந்த இயற்கையோடு ஒன்றி போகின்ற திரித்துவம் பல இடங்களிலே வெளிப்படுவதை என்ன பார்க்கிறோம். இப்பொழுது நம்ம வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில், இந்த ஞானசன பகுதியில் தண்ணீரோடு திரித்துவம் இருக்கிறது.
அதேபோல் தானியேல் புத்தகத்திலே பார்க்கின்ற பொழுதும் அங்கே திரித்துவம் ஒரு மிகப்பெரிய ஒரு தீயிலே ஒரு ஜுவாலை நடுவிலே திரித்துவத்தை நாம் பார்க்கிறோம். இப்படியாக இயற்கையின் பல்வேறு இயற்கையின் சூழல் மத்தியிலே திரித்துவம் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இவைகளை நாம் மனதிலே வைத்துக் கொண்டு திரித்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, Trinitarian life is love, communal, transparent, humble, submissive and happy. Love ஒரு அன்பு நிறைந்த திரித்துவம். பிதா குமாரன் மேல் அன்பாய் இருக்கிறார், அது வெளிப்படுத்தினார் அல்லவா? ஒரு நேசுகுமாரன், ஒரே பேரான குமாரன். எனவே திரித்துவத்திற்குள்ளாக ஒரு அன்பு இருக்கிறது. பிதா கூட குமாரனும் நம்மை விட்டு போகின்ற பொழுது சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவராய் விடுவேன், ஒரு தேற்றவாளனை நான் அனுப்புவேன், அவர் உங்களை வந்து கண்டித்து உணர்த்தி உங்களை வழிநடத்தி உங்களை பலப்படுத்தி உங்களை தேற்றி ஆவிக்குரிய வாழ்வில் விசுவாசத்திலே உங்களை வளர செய்து நிலைவாழ்வுக்குள்ளாக உங்களை வழிநடத்துவார். எனவே திரித்துவன் மானுடன் மேல் இருக்கின்ற அன்பு, திரித்துக்குள்ளாக இருக்கின்ற அன்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். லவ் கம்யூனியல், கம்யூனியல்னா கம்யூனிட்டி, ஒன்றாக வாழுகின்ற நிலை. மூவராக இருந்தாலும் அவர் ஒன்றாக செயல்பட்டார்கள். திருச்சபை பல்வேறு நிலையில இருந்தாலும் நாம் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்று கிறித்துவத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துகிறார். இன்றைக்கு அப்பத்தை பிற்கையில் நாம் என்ன சொல்கிறோம், இந்த அப்பத்தை பிற்கையில் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். அத திருப்பந்தியினுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம். இந்த திருப்பந்தி என்பது ஏதோ ஒரு கோயிலை கொடுக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பொருள் அல்ல. அநேக கோயிலை பொறுக்கும் பொழுது அதை கொடுப்பாங்க. அப்படியாக ஒரு மந்திர பொருளாக இந்த திருப்பந்தியை நாம் பயன்படுத்தக்கூடாது. திருப்பந்தி என்பது நம்முடைய ஐக்கியத்தின் அடையாளம். இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே சரீரமும் ஒரே அப்பமாக இருக்கின்றோம். ஒன் பாடி அண்ட் ஒன் பிரெட், அதைத்தான் திரித்துவம் நமக்கு உணர்த்துகிறது. டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படையாய் திரித்துவம் இருக்கிறது. பிதா செய்வது குமாரனுக்கு தெரியும், குமாரன் செய்வது பரிசுத்தாவுக்கு தெரியும். அவர்களுக்குள்ளாக எந்த விதமான ஒளிமறைவு இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரன்சி அவர்களுக்குள்ளாக இருக்கும். வெளிப்போகிற வெளிப்பாடின் தன்மை அவர்களுக்குள்ளாக இருக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வி ஷுட் பி வெரி டிரான்ஸ்பரண்ட். எல்லாவற்றிலும் நாம் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். ஹம்பிள் அண்ட் சப்மிசிவ். பிதாவுக்கு குமாரன் கீழ்படுத்தார், மரண பரியந்தம் கீழ்ப்படுத்தினார், தன்னை கீழ்ப்படுத்தினார். அதே போல் பரிசுத்த ஆவியானவர் குமாரனை கீழ்ப்படிந்திருந்தார். எனவே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் தங்களை தாழ்த்தி கொண்டபடினால்தான் மானுடம் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, உலகம் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. திருத்துவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஹியூமிலிட்டி அண்ட் சப்மிசிவ்னஸ். ரெண்டும் நாம் தாழ்மை, நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கின்ற பணி, இதை நாம் கற்றுக்கொள்கின்றோம். அண்ட் ஹாப்பி என்று சொல்லுகின்றோம், மகிழ்ச்சி. திருத்துவத்திலே ஒரு மகிழ்ச்சி இருந்தது. எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு செய்தார்கள், எல்லாம் நன்மை என்று ஆண்டவர் கண்டார் என்று பார்க்கிறோம். எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. அவர்களுக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி, மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாக்க இந்த திருத்துவம் முயன்றது என்று நாம் பார்க்கிறோம். அந்த திருத்துவத்தை விசுவாசிக்கிற நானும் நீங்களும் கூட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த திருத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக ஆழமாய் புரிந்து கொண்டு திருத்துவம் வெளிப்படுத்துகின்ற அல்லது நமக்கு முன்னெடுத்து வைக்கின்ற இந்த முன்மாதிரிகளை நாம் பின்பற்றுகின்ற பொழுது இந்த திருத்துவம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படும். அதன் மூலமாக இந்த உலக வாழ்க்கையிலே அன்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒற்றுமையும் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தையும் படைப்பதற்கு கடவுள் நமக்கு ஆற்றலும் ஆறுகளும் தருவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவர், இந்த திருத்துவன் ஞாயிற்காக நன்றி செலுத்துக் கொண்டோம். இந்த நாளிலும் கூட திருத்துவத்தை குறித்து, திரேக கடவுளை குறித்து ஆண்டவரே எங்களுடைய குறைந்த ஞானத்தை கொண்டு புரிந்து கொள்ள நாங்கள் முயற்சிகள் எடுத்தோம். திருமறையின் அடிப்படையில் நீ தந்த எல்லா விதமான ஆண்டவரே ரெவலேஷன்ஸ்க்காக, எல்லா விதமான வெளிப்பாடுகளுக்காக நன்றி செலுத்துக் கொண்டோம். தொடர்ந்து திரித்துவம் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற நல்ல காரியங்களை நாங்கள் வெளிப்படுத்தி திரேய கடவுளுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்க கருவை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் இணைத்து நாமத்திலே
மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே. ஆமென். அருளுரையை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நிசாயா விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். நிசாயா விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பெயரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர். தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோட ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராக நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பலத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்பி வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கும் முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படு பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரத்தவராயிருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் வறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்டு இந்த பட்டுறுதியிலே நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. அன்புக்குரியவர்களே, இப்பொழுதும் கூட செய்தியை கேட்டு நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீர்த்தனைகளிலே 188வது கீர்த்தனையை இணைந்து பாடுவோம். வீட்டில் இருக்கின்றவர்கள் இந்த வார காணிக்கையை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வார நாட்களிலே அலுவலகத்திலே கொண்டு வந்து நன்றி படைப்பு செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கீர்த்தனைகளிலே 188வது கீர்த்தனை. நாம் அனைவரும் முழங்கால் படிட்டு பிரசன ஜபத்தை நாம் எடுப்போமாக. இயேசுவே உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் எமது சீசில் மத்தியில் பிரசனமாயிருந்த போலவே எங்கள் மத்தியிலும் பிரசனமாகி அப்பத்தை பிட்கையில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தியருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமேன். அண்டவர் உங்களோடு இருப்பாராக.
विशेष पूर्ण बलियों ईक्य विश्वास शरीर Yeah.
பாவத்தை சுமந்து இந்த தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டியே சமாதானத்தை எங்களுக்கு தாரும். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் ஆயத்தம் செய்திருக்கின்ற திருப்பந்தியை இப்பொழுது ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தின் சிந்தையும் காக்கப்படுவது பிதா குமாரன் பசுத்தாவியமாகிய எல்லாம் உள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நினைத்திருக்க கடவுது. வழிபாட்டை நிறைவு செய்விடமாக நம் அனைவரும் எழுந்திருந்து 248வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 248. No.
ஜெபம் செய்வோம். எங்களதியமாய் நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டோம். உம்முடைய ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இணைந்து வழிபாட்டிலே கலந்து கொள்ள முடியாத நிலை இருந்தாலும் கூட எங்களுடைய இல்லங்களிலே சுவாமி குடும்பமாக நாங்கள் அமர்ந்து இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்மை துதிக்க ஆராதிக்க உம்முடைய வார்த்தைகளை கேட்க கடவுள் எங்களுக்கு கொடுத்த மாபெரும் கிருபிக்காக நன்றி செலுத்திக் கொண்டோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நேரலையின் மூலமாக இணைக்கப்பட்டு ஆராதனையில் கலந்து கொண்டு அனைவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டுமா என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இந்த நேரலையிலே காணக்கூடாதபடி தடை செய்யப்பட்டுள்ள மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசிர்வதித்தலும் சாமி. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டுடைய பாதுகாவல் இந்த காலகட்டங்களில் விசேஷமாக இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். பாதையும் கூடாரத்தை அணுகாத ஆண்டவர் வாக்குமார தேவன், ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்கள் அனைத்தையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் சாமி. பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்ற மக்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்பை இழந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இழந்து போன அந்த வேலை வாய்ப்பை மீண்டுமாய் கர்த்தர் நீர் அவர்களுக்கு தந்து ஆண்டவரே சம்பாதிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் குறைபடாதபடி நிறைவான வாழ்க்கை தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா இம்மருத்தங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த கொரோனா தொற்றின் மூலமாக பாதிக்கப்புகள் அதிகமாக கொண்டிருப்பதை ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படுகிறோம். கர்த்தாவே அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பயம் கடந்த ஒரு சூழல் எங்களுக்குள்ளாக இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே பாதுகாப்பற்ற ஒரு நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீரே எங்களுக்கு கோட்டையும் மரணமாக இருந்து எங்களையும் உடைய குடும்பத்தையும் திருச்சபையின் மக்களையும் சமுதாயத்திற்கு அனைத்து மக்களையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. மனிதன் இதிலே தோற்று போய்விட்டான் ஆண்டவரே. மருத்துவம் இதிலே தோற்று போயிருக்கிறது, விஞ்ஞானம் இதிலே தோற்று போயிருக்கிறது. அந்த தேவன் எல்லாவற்றையும் ஜெயம் கொடுக்கின்ற ஆண்டவர் ஆண்டவரே. நீ எல்லாத்தையும் ஜெயித்த ஆண்டவர் சுவாமி. தேவரே இந்த தொற்றை முழுமையாய் அடக்கி இதை கட்டுப்படுத்தி ஆண்டவரே மனுக்குலத்தை நீர் காப்பாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே பல்வேறு தேவைகளோடு உடைய சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீர சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாருங்கள். ஆண்டவர் தாமே காயப்பட்ட கரத்தை நீட்டி அவர் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிபூர்ணமான சுகத்தை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்காக ஆயத்து போட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நெருக்கடியான சூழ்நிலை சுவாமி, நல்ல மனநிலை இல்லாத ஒரு சூழ்நிலை, குழப்பமான ஒரு சூழ்நிலை. ஆண்டவரே இப்பொழுது பரீட்சைகளை எதிர்கொள்ள இருக்கின்றார்கள். என் தேவன் தாமே எல்லா பிள்ளைகளுக்கும் தேவையான நல்ல ஞானத்தையும் ஆலோசனையும் தாரும். ஆண்டவரே இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மனநிலையை கர்த்தர் உருவாக்கி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இதில் ஈடுபட போகிற எல்லா ஆசிரிய பெருமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அவர்களுக்கும் எந்த சுகவீனமும் ஏற்படாதபடி, பலவீனம் ஏற்படாதபடி தேவன் தாமே எல்லா ஆசிரிய பெருமக்களையும் அரசு அதிகாரிகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் உம்மிடத்தில் நாங்கள் அதிகமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே இன்னும் பல்வேறு தேவைகளோடு இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிரதிக்க வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய ஊழியத்திற்காக கொடுத்த காணிக்கைகள், அந்தந்த இல்லங்களில் சேகரிக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் ஆசிரதிக்க வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி. ஆராதனை நடைபெற முடியாதபடி பல்வேறு நிலைகளே பாதிக்கப்பட்ட ஆயிர பெருமக்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். ஊழியர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். திருச்சபையிலுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். என் தேவன் தாமே அந்த ஊழியர்களை கர்த்தர் போஷிக்க வேண்டுமாய், அவர்களை நீர் ஆதரிக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் சுவாமி. தொடர்ந்து நாம் மகிமைக்காக அன்றைய திரியேக தேவனுக்கு சாட்சியாய் நாங்கள் வாழ கருவி புரியும். இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்திலே மிகுந்த தாழ்மையோடு ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, சமாதானத்தோடு நாம் இருப்போமாக. கர்த்தருடைய நாமத்தினாலேயே ஆமேன்.